ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குவார். நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய தேவைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் இம்மட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வருகிறாரே, அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் குடும்பங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்காக தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஜெபித்து வருவது உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நேரத்திலும் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 51:3. ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவன். இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நிறைய காரியங்களினால நீங்கள் ஆறுதலற்று இருக்கலாம். மனுஷனுடைய தூஷணமான வார்த்தைகளினால ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்ததினால, அல்லது நிறைய காரியங்களை இந்த நாட்களில் இழந்ததினால நீங்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை பார்க்கும் பொழுது எங்க நான் நிம்மதியா தூங்க முடியும், அவ்வளோ நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதலே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு தாயை போல தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? சகல ஆறுதலின் தேவன். ஆமேன். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு ஆறுதல் உங்களுக்குள்ளே இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிற தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவார். கர்த்தருடைய ஆறுதல் உண்டாகும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்க்கிறீர்களா? வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவாராம். வறண்ட உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். எல்லா பிரச்சனைகளை மாற்றுவார். கர்த்தரின் தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாக மாற்றுவார். எல்லா இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் நீங்கள் ஆறுதல் இல்லாமல் அலைமோதி கொண்டிருக்கலாம், ஆறுதல் இல்லாமல் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படி நீங்கள் ஒருவேளை அவிசுவாசத்தோடு கேட்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். நிச்சயமாகவே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். இப்போ நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே, அப்பா, சகல ஆறுதலின் தேவனே, நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்பா. என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தில் ஆறுதல் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஆறுதலற்ற நிலைமையில உமை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய ஆறுதல் அவர்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும். அவர்கள் இருதயத்தை தைரியப்படுத்துவீராக. உம்முடைய தேற்றருவால் ஆண்டவரே அவர்கள் நிரப்பப்படுவார்களாக. ஏசப்பா, எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு திரும்ப கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த விஷயத்துல ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ கர்த்தர் ஆறுதல் படுத்துங்கப்பா, ஆறுதல் படுத்துங்கப்பா, தேற்றரவு பண்ணுங்கப்பா, தாயை போல தேற்றுங்கப்பா. ஆண்டவரே,
ஸ்தோத்திரம். சகல ஆறுதலின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்துவீராக. எல்லா போராட்டங்கள் மாறட்டும், துக்கங்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவரையுடைய வனாந்திரமான வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும். சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் இவர்கள் வீடுகளுக்குள்ளே உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சமாதானத்தால் நிரப்புங்க அப்பா. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உம்முடைய ஆறுதல் பெருகுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்திவிட்டார். சகல ஆறுதலின் தேவன் உங்களை அரவணைத்து கொண்டார். உங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற கலக்கங்கள் மாறப்போகிறது. படிப்படியாக நீங்கள் சந்தோஷம் அடைய போறீங்க. எனவே நீங்கள் இனிமேல் சோர்ந்து போகாதீங்க, இனிமே கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆறுதலை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், N4 கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. தொலைபேசி எண்கள் 9841252836, 7299954633. அவர் அட்ரஸ் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ், No. 4 கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. டெலிஃபோன் நம்பர் 9841252836, 7299546363. இமெயில் ஐடி gpsrobinson@hotmail.com, gps.office@jesusmeets.org. வெப்சைட் அட்ரஸ் www.gpsrobinson.org.